ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு குறும்படம் போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புடைய ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு மாயாவுடைய இவ்வளோ தூரம் வந்த பயணத்தில் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ஈஸியாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நிக்சனும் பூர்ணிமாவும் அடுத்து பேசின பேச்சு இருக்கு பாருங்கள், மாயா பேசின பேச்சு இருக்கு பாருங்கள். ஐயோ, நம்ம தான் உலகத்திலே பெரிய பெஸ்ட் பிளேயர், நம்ம தான் பெரிய ஒரு அழகான ஒரு வேறு லெவலில் விளையாண்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாயா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரெண்டாவது எடுத்து கூப்பிட்டார். மொத்தம் தினேஷ் வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஏவி போடும் பொழுது வந்து ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது. அந்த ஏவி பொறுத்த வரைக்கும் எல்லா எமோஷன்ஸும் காட்டியிருக்காங்க. அதற்காக அவங்க பெட்டர் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் பிளேயர் தான், ஆனால் டேர்ட்டி கேமர்னால் எப்படினாலும் ஆடி ஜெயிக்கலாம், எப்படினாலும் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மைண்ட் செட் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் அதுதான். பட் சேனல் டிசிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரியா? ஸோ அந்த எமோஷனலாக ஏவி பார்த்தாங்க. பார்த்து முடித்த பிறகு பிக் பாஸ் வந்து சும்மா அடிக்கிறான் பாருங்க, ஐயோ முடிஞ்சிங்க அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அடிக்கிறான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருக்கீங்கன்றான். டே, ஹானஸ்ட்டுக்கான மீனிங் என்னன்னு தெரியுமா? எனக்கு புரியல. ஹானஸ்ட் ரிவ்யூன்னு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க கேவலம் கேவலமா. அந்த மாதிரி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவங்க வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹானஸ்ட்னா முதல் டிஸ்ஹானஸ்ட்டாக பேசினாதான் ஹானஸ்ட்டாக, இவங்க அர்த்தத்தில் எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உள்ளே வந்து அதுதான் பண்ணிகிட்ருக்கானுங்க. மேக்ஸிமம் வந்து மாயா பண்ணது டேர்ட்டி கேம் தான். எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய மைண்ட்லேயும் அவங்களோட கேம் ஆடாமல் எல்லாத்துக்கும் கேம் ஆடினாங்க. எல்லாத்தையும் மைண்டில் போட்டு அடித்து தூக்கி இருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேவலமான ஒரு கேம் ஆடினதில் சூப்பராக ஆடிருக்கீங்க. நீங்கள் வந்து என்னாலும் சரி கேமராக்காக நடிக்கலை, நீங்களாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறார். கேமை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசீமுக்கு பேசுகிறார் தெரியுமா, பிக் பாஸு. அந்த மாதிரி பேசுகிறார், நீங்கள் வந்து பிக் பாஸ்க்காக கண்டடித்த மெட்டீரியல் வேறு லெவல், கேமுக்காக பயங்கரமாக ஆடிருக்கீங்க அப்படின்னோடனே அதுக்கடுத்து அவங்க எமோஷனலாக 2 நிமிஷம் பேசுகிறாங்க. நான் கேமுக்காக இப்படி ஆடிருக்கேன், நான் கேமுக்காக அப்படி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இந்த இதில் உயிரை கொடுத்துருக்கேன், ஆச்சு ஊச்சுன்றாங்க. டேய், என்னடா உயிரை கொடுத்தீங்க, மயிரை தான் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ முடி கொட்டியிருக்கு இந்த சீசனில் ஆடி ஆடி எல்லாத்துக்கும். ஒருத்தனை தூக்கிட்டோம், ஒருத்தனை அன்வான்டாக தூக்கிட்டோம் அப்படின்றதற்காக கேவலப்பட்டு வெக்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது. சரியா? பிரதீப் விஷயம் தான் சொல்கிறேன். அதுவும் அந்த ஏவியில் பிரதீப் விஷயம் வரும்பொழுது அப்படியே கண்ணுகள் அப்படியே ஒரு மாதிரி மாறுது அவங்களுக்கு. ஐயோ, ஏவியில் என்ன இவம்பிறது வருது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஏவியில் பிரதீப்பை நீங்கள் வந்து மிதிச்சுட்டு போனீங்க தெரியுமா, அதனாலேயே நீங்கள் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ் அஸ் அ ரிவ்யூவராக. ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது கைஸ். சேனல் டிசிஷன் எடுத்தாலும் மைண்டில் ஆறுதல் படுத்திக்கலான்னு வைங்க ஒரு பக்கம், வேறு என்ன பண்ணுறது. ஆனால் சேனல் இந்த மாதிரி ஒரு ஈவிலுக்கு டைட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் பிக் பாஸ் அடித்து சொம்பெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுட் வருது எனக்கு. சரி, இதை கூட விடுங்க, இதை கூட அடித்து போகிறாரு. வெளியே வராங்க, வந்தோடனே ஏங்க பூர்ணிமா உங்களுக்கு கோப்பை இங்கே இருக்குங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் எது கீழே இறங்கி கோப்பை இருக்கணும், நீங்கள் கோப்பையை தாண்டிச்சும்மா கிரண்டு 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 கிரண்டுனு மேலே போயிட்டீங்க, எதுக்குங்க நீங்கள் ஆடின கேம் அப்படிங்க, மேஜிக்ஸ் மாயாசி மேஜிக் அப்படின்றார் பிக் பாஸ் அதுக்கடுத்து. இன்னொன்று விஷயம் என்னென்னா, இவங்க அப்படி சொல்கிறாங்க, அதாவது பயங்கரம் உருகுறாங்க, இந்த மாதிரி மாயா தான் இந்த வீட்டில் வேறு லெவலில் கேம். அப்புறம் மாயா சொல்கிறாங்க, நான் என்னங்க பண்ணேன், எல்லாம் அக்கா அக்கான்னு இருக்காங்க, வேவியிலே பார்த்தேன் அத்தனை அக்கா சொல்கிறாங்க, நமக்குள்ளே 2 பாணி நல்லா இருந்துச்சு பூர்ணிமா கூட, இப்போ எல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க போல, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்றா. ஆமாம், நீ ஒன்றுமே பண்ணலை, நீ ஆடினது ஒரு ப்ரூட்டலான மைண்ட் கேம், அது கூட அவனுக்கு தெரில அப்படின்னா இழுச்சு வாங்கலாம். மக்கள் பார்த்துட்டு இருக்கவன் ஓட்டுருவானா அவங்களுக்கு ஓட்டு, இப்படி ஒரு 30 கேம் ஆடிட்டு. அப்போ இந்த ஜோவிக்கு யாரை சொல்கிறான், அர்ச்சனாக்கெல்லாம் வெளியே மக்கள்லாம் இல்லை அவ்வளோவா, மாயாக்களவுக்கு இல்லை, மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றாங்க. அந்த மக்கள் யாரா, எங்கே இருக்காங்க காலங்கடா, நானும் வந்து பார்க்குறேன், இவங்க சொல்கிற மக்கள் எங்கே இருக்காங்க, அது எல்லாத்துக்கும் புரியுன்றாங்க, பூ பூக்குன்றாங்க, அந்த மக்கள் நான் பார்க்கணும். சரி, அடுத்து நிக்சன் சொல்கிறான், எல்லாரும் வந்து இந்த கேமராக்காக நடிக்கிறாங்க, அர்ச்சனா மென்ஷன் பண்ணுறான், அவன் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம அப்படி கிடையாது, கேமராக்காக இல்லை அப்படியே பேசிட்டோம் அப்படின்றாங்க. என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.